ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஓம் அஜ்ஞானதி மிரந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகய சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்ய தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சுபாசதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண. எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு, எப்படி ஒருவர் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை எப்படி இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இது ஒரு கடல் போன்ற ஒரு தலைப்பு. அதாவது அந்த இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கடல் போன்றது. எப்படி பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது, அதில் ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடியும் பார்க்கலாம். குறிப்பாக பக்தி அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். பக்திங்கிறது பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய தொடர்பு. அந்த பக்திக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அர்த்தம் கற்பிக்கலாம். ஆனால் இருந்தாலும் சாஸ்திரங்களிலே பக்தின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம். பக்திங்கிற வார்த்தைக்கு அதாவது பகவான் இருக்கார், பக்தன் இருக்கார். பகவான் எல்லோரையும் எல்லோருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் பகவான்கிறவர். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் பகவான், எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான். அதனால தான் பகவான் அப்படின்னு சொல்லி பேர். எல்லா ஐஸ்வர்யங்கள் எல்லாம் புகழ் செல்வம் பலம் எல்லாமே அவருக்கு முழுமையாக இருக்கின்றது. அதனால தான் பகவான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றார். அவர் எல்லா பக்தர்களுடைய மற்றும் எல்லா ஜீவராசிகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். குறிப்பாக அவரை வழிபடக்கூடிய பக்தர்கள் அவரோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கின்றார்கள். யார்? பக்தர்கள். அதனால தான் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி பேர். பக்தர்கள் பகவானோடு தொடர்பு வச்சிருக்காங்க, அதுதான் பக்தி. அப்போ இந்த தொடர்பு பெயரளவுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. வெறும் தொடர்பு, நான் பகவானை நினைக்கிறேன் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயரளவு தொடர்பு மட்டும் இருக்கிறது கிடையாது. அந்த தொடர்புங்கிறது அந்த நினைத்தலுக்கு அப்பாற்பட்டு சேவையிலே போய் முடிகிறது. அதுதான் பக்தி. என்ன, வெறும் பகவானோடு ஒரு தொடர்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு செய்யக்கூடிய சேவையிலே நிறைவு பெறுகிறது தான் பக்தி. என்ன, அந்த சேவை இருக்க வேண்டும். அந்த சேவை இல்லை அப்படின்னா பக்தி அரைகுறையாகத்தான் இருக்கும், பக்தி முழுமையாகாது. அது ஒன்று. எப்படி உதாரணம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குது, பெற்றோர் இருக்காங்க, தாயார் இருக்காங்க, அந்த குழந்தைக்கு உண்டான தேவைகளை கவனிக்கிறாங்க. இப்போது குழந்தை மேலே பாசம் இருக்குது, குழந்தை பசியோடு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் தாயார் உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருப்பா, நீ எவ்வளோ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறது கிடையாது. என்ன, முதல்ல அந்த குழந்தைக்கு உண்டான தேவையை கவனிக்கிறாங்க. என்ன அது, என்ன இப்போ பசியோடு இருக்கு, அதுக்கு முதல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்க. எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்கறது இல்லை, இது என்னுடைய குழந்தை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மனநிலை. அந்த குழந்தை சந்தோஷமாக இருந்தால் தான் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, பெற்றோர் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் மனநிலை. அதனால அந்த குழந்தைய கவனிச்சுக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறதுனா என்ன, அது ஒரு சேவை. எப்படி, தன்னலமற்ற சேவை. எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய சேவை இருக்கு இல்லையா,
அந்த குழந்தை மேலே. அந்த சேவை பகவானோடு இருக்க வேண்டும். அந்த மாதிரி அந்த மாதிரி பகவானோடு நாம் கொள்கின்ற தொடர்பு பக்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த பக்தி வெறும் வார்த்தையிலே மட்டும் நின்றுவிடக்கூடாது, அது சேவையிலே முக்கியமாக இருக்க வேண்டும். பகவானோடு அந்த பக்தி சேவை என்பதுதான் முழுமையான பக்தி அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. நாரத பஞ்சராத்திரத்துல ஒரு பதம் இருக்கு, நல்ல அருமையான பதம். நிறைய இடத்துல சில பிரபுபாதம் இதை மேற்கோள் காமிக்கிறார். சர்வோபாதி விநிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ருஷிகேன ருஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. சேவனம் பக்தி ருச்சத்தை அப்படின்னு அந்த பக்திங்கிறது என்ன அப்படின்னா, ரிஷிகேஷ ரிஷிகேன ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சத்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதாவது இந்த புலன்கள்னால நமது உடல் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள் இருக்கு, செயற்புலன்கள் வேற இருக்கு. இந்த புலன்கள் மூலமாக ரிஷிகேனா ரிஷிகேன புலன்கள் மூலமாக புலன்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார், ரிஷிகேஷன். இந்த புலன்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ரிஷிகேஷன் பகவான். அப்போ இந்த புலன்கள் மூலமாக புலன்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு சேவை செய்வது சேவனம் பக்தி ருச்சத்தே. அப்படி சேவை செய்வதுதான் பக்தி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பக்தின்னா நமக்கு புரியுது இல்லை. அந்த பக்தி எப்படின்னா, புலன்கள்னு சொல்லி இங்க சொல்றது மனம் உட்பட ஆறு புலன்கள் மற்றும் செயற்புலன்கள், கைகள் கால்கள் எல்லாமே. இந்த புலன்கள் அனைத்தும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல பகவானுக்கு சேவை செய்யலாம். எல்லா விதத்திலையும் பகவானுக்கு சேவை செய்யலாம். பகவான் அதை ஏத்துக்கிறார், அதுல சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட சேவை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த விதமான உள்நோக்கம் இல்லாததாக இருக்க வேண்டும். அந்யாபிலாசித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகுல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்திருத்தமா அப்படின்னு சொல்லி பக்தி ரசாமத சிந்துல ரூப கோஸ்வாமி சொல்றார். அந்யாபிலாசித சூன்யம் ஞான கர்மாதி என அந்யாபிலாசி, எந்த விதமான மற்ற உள்நோக்கம் கொண்ட ஆசைகள் இல்லாத பக்தியாக இருக்க வேண்டும். அதுதான் தூய பக்தி. ஞான பலன்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்தியோ அல்லது ஏதாவது வேறு விஷயத்தை அல்லது நிறைய ஞானத்தை வளர்த்துக்கணும் அல்லது அது இருக்கணும் இது இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்தி தூய பக்தியாக கருதப்படுவது இல்லை. இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு வெறும் தொண்டு மனப்பான்மையிலே பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மையிலே செய்யக்கூடிய பக்தி மட்டுமே மிக உயர்ந்த தூய்மையான பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் பக்தி. அந்யாபிலாஷ அபிலாஷன ஆசை, அந்யாபிலாஷம் எந்த விதமான பௌதிக ஆசைகள் இல்லாத பக்தி சேவை. இது பக்தி ரசாந்த சிந்துல ஆச்சாரியார் ரூப கோஸ்வாமி சொல்றார். அப்போ இந்த மாதிரி ஒருவர் தனது வாழ்க்கையில பக்தியை பக்தி சேவையை பகவானுக்கு செய்து பழக வேண்டும். அந்த மாதிரி ஆரம்பத்துல பல விதமான ஆசைகளோடு தான் எல்லாரும் வருவாங்க, தவறு கிடையாது. ஆசைகளோடு வருவது அதனால தவறு கண்டிக்கப்படுகிறது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இருக்கும் பல விதமான பௌதிக ஆசைகள், பல விதமான எதிர்பார்ப்புகள், பல விதமான இது வேணும் அது வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் வரலாம். ஆனா வந்து பகவானுக்கு தொடர்ந்து பகவானுடைய தொடர்பிலே பக்தியின் தொடர்பிலே பக்தி சேவையினாலே ஒருவர் இந்த தூய பக்தி தலத்திற்கு வர வேண்டும். பக்தி சேவை, தூய்மையான பக்தி சேவைக்கு வர வேண்டும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதா பக்திங்கிற வார்த்தைக்கு மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்த்தார் அப்படின்னா, பக்தி சேவைன்னு சொன்னார். வெறும் டிவோஷன், ஆங்கிலத்துல புத்தகம் எழுதும் போது பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் மொழிபெயர்த்து இதெல்லாம் விளக்கங்கள் கொடுக்கும் போது பக்தி சேவை அப்படின்னு சொல்லிதான் சொன்னாரே ஒழிய வெறும் பக்தி அப்படின்னு சொல்லலை. டிவோஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால இந்த பக்தி சேவை தொடர்ந்து செய்வதன் மூலமாக ஒருவர் தூய்மையான நிலைக்கு வர வேண்டும். அந்த வகையில செய்யக்கூடிய பக்தி சேவை முழுமையாக பகவானை திருப்திப்படுத்தக்கூடியது. பக்தி சேவை அந்த மாதிரி இருக்கணும். நிறைய சரித்திரத்துல சாஸ்திரங்களில பலவிதமான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பல பல பக்தர்கள்
மிக அருமையாக எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் சுயநலத்தை கருத்தில் கொள்ளாமல் பகவானுக்கு அருமையான தொண்டு புரிந்திருக்கின்றனர். பகவானுக்கு நல்லா சேவை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கணுமா பக்தி சேவை. இப்போ உதாரணத்துக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சைத்தன்ய மகாபிரபு இருந்தார். பகவானை சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தார். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுத்தது சைத்தன்ய மகாபிரபு தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி, நம்ம சொல்றோம் இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரியில சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே தங்கி இருந்தார். வங்காளத்திலிருந்து வந்து பிறகு துறவரம் எடுத்த பிறகு ஜெகநாத் பூரியில் தங்கியிருக்கார். அங்கேதான் 18 ஆண்டுகள் இருந்தார் கடைசி. அப்போ ஜெகநாத் பூரியில தங்கியிருந்த போது அவருக்கு ஒரு சேவகன் கோவிந்தா அப்படின்னு பேர், கோவிந்தா அப்படின்னு சொல்லி பேர். அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன செய்வார் அப்படின்னா தினமும் நாம சங்கீர்த்தனம் செய்வார், தினமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். நாம சங்கீர்த்தனம் பண்ணாத நாளே கிடையாது சைத்தன்ய மகாபிரபு. தினமும் இந்த மகாமந்திரத்தை அருமையாக பாடி நாம சங்கீர்த்தனம் செய்து எல்லோரையும் பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்வார், எல்லோரையும் ஈடுபடுத்துவார். அப்போ ரத யாத்திரையும் வருது. ரத யாத்திரைக்கு முன்பாக எல்லா பக்தர்கள் வங்காளத்துல இருந்து பல இடத்துல இருந்து பக்தர்கள் இங்கே குவிகிறார்கள் இங்கே ஜெகநாத் பூரியில. அப்போ அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஒரு அருமையான நாம சங்கீர்த்தனம் பண்றார் சைத்தன்ய மகா. அருமையான நாம சங்கீர்த்தனம் அன்றைக்கு காலையிலிருந்து நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்சிட்டார். நாம சங்கீர்த்தனம் ஆரம்பி மதியம் வரைக்கும் அருமையான நாம சங்கீர்த்தனம் நல்லா மதிய வரைக்கும். பிறகு நித்யானந்த பிரபு என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்ப பக்தர்கள் எல்லாம் களைப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுக்கு தெரியப்படுத்தி, சரி அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு, சரி எல்லாரும் போங்க, நீங்க எல்லாம் தயாராகி பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்துடுறார் அவருடைய சின்ன இருப்பிடம் கம்பீரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒரு ஒரு பக்தருடைய இல்லத்துல ஒரு பகுதியில ஒரு சின்ன பகுதி கம்பீரா, அது இன்றைக்கும் இருக்கு. ஒரு சின்ன அறை, சின்ன அறை, அறைன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன ஒரு சின்ன பொருட்கள் போட்டு வைக்கிற ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும். அதுலதான் தங்கி இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு. உள்ள போகணும்னாலே குனிந்து உட்கார்ந்துதான் உள்ள போகணும். உள்ள ஒருத்தர் படுக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும், அதுக்கு மேல இடம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் அதை விட கூட இருக்கலாம், அவ்வளவுதான் அந்த இடம். இன்னும் பார்க்கலாம் ஜெகநாத் பூரிக்கு போனா. அப்போ அன்றைக்கு ரொம்ப களைப்போட வர்றாரு சைத்தன்ய மகாபிரபு, பின்னாடியே கோவிந்தா வர்றாரு. அப்போ வந்து முதல்ல சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்றாரு, பிரசாதம் சாப்பிட்றாரு, பிரசாத் கோவிந்தா அவருக்கு உண்டான பிரசாதம் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. பிரசாதம் சாப்பிட்டுட்டு பிறகு சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்டு சிறிது நேரம் அயர்ந்து தூங்குறது வழக்கம். அன்றைக்கு ரொம்ப களைப்போட வர்றார், நல்லா பிரசாதம் சாப்பிட்றாரு. பிரசாதம் சாப்பிட்டுட்டு உள்ள அந்த அறைக்கு உள்ள போனபோது அப்படியே தள்ளாடி அப்படியே ஒரு தளர்வுல என்ன செய்யறாருன்னா அப்படியே உட்கார்ந்து அங்கேயே தூங்கிடுறாரு. வாசலை மறிச்சு அவருடைய தலை இருக்கு, அந்த உடம்பே வாசலை மறிச்சு இருக்கு. கோவிந்தா வெளியே இருக்கார். இப்ப உள்ள போகணும், உள்ள போக முடியாது, ஏன்னா தாண்டி போக முடியாது இல்லையா. ஆனா கோவிந்தாவுடைய சேவை என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி அயர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல தினமும் மதியம் என்ன செய்வார் அப்படின்னா அவருடைய கால்களை நல்லா பிடிச்சு விடுவார், கால்களை நல்லா பிடிச்சு விடுவார். ஏன்னா என்ன ரொம்ப தளர்ந்து போயிருப்பார். அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ண பிறகு நல்ல கால்களை பிடிச்சு விடுறதுதான் இவருடைய முக்கியமான சேவையாக. அன்னைக்கு உள்ள போக முடியல, ஏன்னா அப்படி வாசலை மறிச்சு படுத்திருக்கார் சைத்தன்ய மகாபிரபு. ஆனா இவர் உள்ள போயே ஆகணும், என்ன செய்யறார் அப்ப யோசிக்கிறார், சரி பகவானுடைய சேவைக்காக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி மேல ஒரு நல்ல துணியை போர்த்திட்டு தாண்டிடுறார். தாண்டி உள்ள போயிட்டு பிடிச்சு விடுறார், பிடிச்சு விடுறார், நல்ல கால்கள் எல்லாம் பிடிச்சு விட்டு அவருடைய சைத்தன்ய மகாபிரபுடைய களைப்பெல்லாம் போற அளவுக்கு நல்லா பிடிச்சு விட்டுறாரு. அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிருது. பொதுவாக கோவிந்தா என்ன செய்வார், இந்த மாதிரி பிடிச்சு விட்ட பிறகுதான் போய் அவர் சாப்பிடுவார். ஓ மதியத்துக்கு மேல ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. அப்போ அன்னைக்கு ரொம்ப நேரம் பிடிச்சு விட்டு ரொம்ப நேரம் கழிச்சு சைத்தன்ய மகாபிரபு எந்திரிக்கிறார். கண் முழிச்சு பார்த்தா கோவிந்தா இன்னும் கால்களை பிடிச்சு விட்டுட்டு இருக்கார். உடனே சத்தம் போறார், ஏன் இன்னும் இங்கே உட்கார்ந்துருக்க, சாப்பிட்டியா இல்லையா முதல்ல? இல்லை சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடணும். ஏன் போயிருக்க வேண்டியதானே, முதல்ல போய் சாப்பிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு. இல்லை நீங்க இப்படி இடையில படுத்திருந்தீங்க, அதான் தாண்டி போக முடியல. அப்புறம் எப்படி உள்ள வந்தேன் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல தாண்டிதான் வந்தேன், அதே மாதிரி போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ கோவிந்தா சொல்றார், மனதினாலே நான் இப்படி எப்படி செய்ய முடியும், நான் தாண்டி உள்ள வந்தேன்னா உங்களுடைய சேவைக்காக வந்தேன்,
பிறகு திருப்பி தாண்டணும்னா, நான் சாப்பிட்றதுக்காக தாண்டணும்னா அது எப்படி நான் செய்ய முடியும்? எனது நலத்திற்காக நான் செய்யணும்னா அது எப்படி நான் செய்ய முடியும்? செய்ய முடியாது அப்படின்னு மனதினாலே சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு புரிந்து கொள்கிறார், சரி முதல்ல போய் சாப்பிடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார். பக்தருடைய மனநிலை எப்படி? இது சைத்தன்ய சரிதாமிரத்தில் இந்த நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ பக்தர் என்ன செய்யறார்? பக்தருடைய மனநிலை இதுல இருந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா, ஒரு பக்தன் பகவானுடைய சேவைக்காக நல்லா எவ்வளவு தூரத்துக்குனாலும் சேவை செய்வார், ஆனா தனது நலன், தனது சுயநலன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அளவுக்கு எதையுமே மீறமாட்டார். தனது சுயநலத்திற்காக எதையுமே செய்ய மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டுமே தான் அவர் செயல்படுவார். இதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்போ ஒருத்தர் கேட்கலாம், அப்ப பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டுமே ஒருத்தர் செயல்பட்டா நமது தேவைகள்லாம் எப்படி நிறைவேறும், நம்ம எப்போது திருப்தி அடைகிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கலாம். அதுதானே நாரத பஞ்சராத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ருஷிகேனோ ருஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. ஒருவர் பகவானுடைய சேவையில ஈடுபடும் போது தனது புலன்களும் தானாக திருப்தி அடைகின்றன. அதுக்கு தனிப்பட்ட முறையில போய் நான் திருப்தி அடைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் பண்ண தேவையில்லை. நீங்க பகவானுடைய சேவையில ஈடுபடும் போது தானாக உங்களுடைய புலன்கள், மனம் மற்றும் எல்லாமே திருப்தி அடையும். இது பல இடங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை கிருஷ்ணர் இருந்தபோது, 5000 வருடங்களுக்கு முன்பாக கிருஷ்ணர் இருந்தபோது, கிருஷ்ணர் கம்சன், கிருஷ்ணர் அப்ப எங்க இருக்கார் அப்படின்னா, கிருஷ்ணர் கோகுலத்துல இருக்கார், விருந்தாவனத்துல. கம்சனுக்கு தெரிய வருது கிருஷ்ணர் இங்க எப்படியாவது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அக்ரூரரை அனுப்பி கிருஷ்ணரை வரவழைக்கிறார். அப்போ அக்ரூரர் போய் கிருஷ்ணரை மதுராவுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். மதுரா நுழையும் போது கிருஷ்ணர் சொல்லிட்டார், அக்ரூரை நீங்க போயிட்டு வாங்க, பின்னாடி உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி, நான் மதுராவை சுத்தி பார்க்கணும் அப்படின்றார். அப்ப சுத்தி பாக்குறாரு. மதுராக்குள்ள போது கிருஷ்ணர் பலராமர் மற்றும் எல்லா நண்பர்களும் இருக்காங்க, எல்லாரோடையும் சேர்ந்து சுத்தி பாக்குறாரு. அப்ப ஊரை முதல்ல சுத்தி, அப்ப மதுரா மிக பெரிய நகரம், தலைநகரமாக இருந்தது வட இந்தியாவில, செல்வ செழிப்பான நகரம். எங்க பார்த்தாலும் மாளிகைகள், செல்வ செழிப்பு. எல்லாரும் கிருஷ்ணரை பார்த்து அப்படியே அன்பினால பக்தியினால கண்ணீர் படுறாங்க. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா கிருஷ்ணர் முதல்ல மதுராவுக்கு வர்றார், பிறந்தது மதுரால, போயிட்டார் விருந்தாவனத்துக்கு பல வருடங்கள் கழித்து இப்பதான் வர்றார். அப்ப அத்தனை பேருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். அப்போ அந்த வகை, அப்ப நிறைய அதுல நிறைய விஷயங்கள் நடக்கும், நான் சுருக்கமா சொல்றேன். அப்போ ஒரு 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 தடவை என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த பக்கம் போகும்போது மன்னருடைய ஆடைகளை ஒருத்தர் கொண்டு போயிட்டு இருக்கார். அப்போ கிருஷ்ணரும் பலராமர் அந்த ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து அணிஞ்சிடுறாங்க, எல்லாம் எடுத்து அணிஞ்சிடுறாங்க. பிறகு போகும்போது ஒரு ஒரு நெசவு செய்யக்கூடிய ஒரு பக்தர் இருக்கார். அவர் இந்த ஆடைகளை பார்க்கிறார். ஆடைகளை பார்த்த உடனே, ஆஹா, இந்த ஆடைகள் எவ்வளவு நல்லா இருக்கு, ஆனா இந்த ஆடைகள் எப்படி இருக்கணும்னா வெறும் 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 ஆடைகளா இருக்கு, இதுல நிறைய நல்ல அலங்காரமா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, அவராமன் வந்து கிருஷ்ண பலராமரை நிப்பாட்டி, ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு, அந்த ஆடைகள்ல நிறைய நூல்லையும் நிறைய துணிகள்லையும் நல்ல ஒரு அலங்காரமா பண்ணி வைக்கிறார். பண்ணி அப்படியே அதுல பதிக்கிறார் துணியில, என்ன எம்ப்ராய்டரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் அப்போதே இருந்தது, நல்லா பதிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் போட்ட உடனே இன்னும் அழகா தெரியறாங்க. அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் சந்தோஷம், என்னன்னா ஒண்ணுமே கேட்கல, நேரம் வந்து ஏதோ நல்லா பண்ணிட்டு போறாரே அப்படின்னு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஐயோ, இந்த பக்தி சேவை செய்வதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. கிருஷ்ணர், நீ இந்த உடலை விட்ட பிறகு நீ என்ன செய்வே அப்படின்னு தெரியுமா, நீ என்னுடைய இருப்பிடத்துக்கு அடைய வந்துருவே, இதே ரூபத்தோட, ஸ்வரூபத்தாக, அதாவது எப்படி ஆன்மீக ரூபத்தோட பகவான் இருக்கார் இல்லையா, அதே மாதிரி ஆன்மீக ரூபத்துல நீ எனக்கு தொடர்ந்து சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார். அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது, நல்ல பலம், நல்ல புகழ், நல்ல செல்வம் எல்லாமே இந்த பிறவிலேயே உனக்கு இருக்கும், இப்ப இந்த வாழ்க்கையிலே உனக்கு இருக்கும், நீ கவலைப்படாத, இது முடிந்த பிறகு என்னுடைய ரூபத்திலேயே நீ எனக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார். பாருங்க, பகவான் கைவிடுறது கிடையாது, என்ன கைவிடுறது கிடையாது. அவர் ஒண்ணுமே கேட்கல, அவர் பக்தி சேவை செய்த மனநிலை எப்படி இருந்தது, பகவானை திருப்திப்படுத்தணும், அவர் அந்த ஆடை அணிஞ்சு போறார், இந்த ஆடை இன்னும் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சேவை செய்யறார். அவ்வளவு, இதுதான் மனநிலை, இதை உணர்த்துறார் கிருஷ்ணர். அதே மாதிரி
அந்த பக்கம் கிருஷ்ண பலராமர் இவர் தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு 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 மலர், நல்ல மலர் அலங்காரம் பண்ணி நல்ல மாலை மாலையாக பண்ணி விற்கக்கூடிய ஒரு நபருடைய கடை வருது, ஒரு பூக்கடை. அங்கே சுதாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அதான் பாலி நண்பர் சுதாமா கிடையாது, இவர் வேற சுதாமா மாலைக்காரர். நேராக இங்கே போகிறாங்க, கடைக்கு பின்னாடி தான் அவர் வீடு. நேராக உள்ளே போயிட்டாங்க கிருஷ்ண பலராமர். உள்ளே வந்தவுடனே அந்த அவர் உள்ளேருந்து ஓடி வெளியே வர்றார். ஆஹா, இங்கே என்னுடைய வீட்டுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம், பெரிய பாக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவங்க கிருஷ்ண பலராமருக்கு உபச்சாரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி உடனே அவங்களுக்கு நல்ல ஆசனம் கொடுத்து நல்லா கவனிக்கிறார். எளிமையான வீடு தான், ஆனால் இருந்தாலும் ஆசனம் கொடுத்து நல்லா கவனிக்கிறார், நல்லா கவனிக்கிறார். பிறகு, நீங்கள் உண்மையிலே என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய வீட்டை தூய்மைப்படுத்திட்டீங்க, என்னுடைய பரம்பரையை தூய்மைப்படுத்திட்டீங்க, நீங்கள் பகவானே தான். அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் முழுந்தர் கடவுள் பகவானே தான், பகவான் வீட்டுக்கு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார். கண்ணீர் மல்க திருப்பி 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 வணங்குறார். அப்போ கடைசியில் சொல்கிறார் அந்த மாலாக்காரர் சுதாமா, பகவானே நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு என்ன சேவை, என்ன சேவை கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க, தயவு செய்து சொல்லுங்க, அதை உடனே நிறைவேற்றுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ண பலராமர் பாக்குறாங்க, வெறும் அந்த மாலையை பாக்குறாங்க. மாலையை பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சு போகுது, பகவானே கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி நேரம் உள்ள போய் ஒரு அருமையான ரெண்டு மாலை, இருக்கிறதுலையே ரெண்டு அருமையான மாலை, அருமையான மலர்கள்னால நல்லா கோர்க்கப்பட்ட அருமையான ரெண்டு மாலை கொண்டு வர்றார். கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு ஒன்றும் பலராமருக்கு ஒன்று போடுறார். அந்த மாலையை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ண பலராம், ஆஹா எவ்வளோ அருமையாக மாலை கட்டியிருக்காரே அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணர் பலராமர் சந்தோஷப்பட்டு கிருஷ்ணர் கேட்குறார், உனக்கு என்ன வேணும், நீ என்ன வரனாலும் கேள், நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுதாமா சொல்கிறார், எனக்கு என்ன வேணும் பகவானே. சரி, எனக்கு ஒன்று வேணும். என்ன வேணும்னா, நான் எப்போதும் தங்களுடைய சேவையிலே ஈடுபட்டிருக்கணும், அது தவிர வேற எனக்கு எதுவுமே வேண்டாம். எப்போதும் தங்களுடைய சேவையில நான் ஈடுபட்டு இருக்கணும், தயவுசெய்து அது தவிர வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லவும் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது போக, நான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் நண்பனா இருக்கணும், எல்லோருக்கும் கருணையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். எப்போதும் உங்க சேவையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், உண்மையிலேயே இது நிறைவேறும். அது போக, நான் உனக்கு என்னென்ன கொடுக்குறேன்னு தெரியுமா, நல்ல செல்வம், நல்ல பலம், நல்ல அறிவு, நல்ல புகழ், எல்லாமே இந்த பிறவியில் உனக்கு இருக்கும், நீ கவலைப்படாதே. இது முடிஞ்சவுடனே நீ ஆன்மீக இருப்பிடத்துக்கு வரலாம், வைகுண்ட லோகங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பகவான் உறுதி கொடுக்கிறார். இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இங்க பக்தர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். பக்தர்களுடைய மனநிலை ஒவ்வொருத்தரும், தூய பக்தர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி சாஸ்திரங்கள் அங்கிங்க இங்க விளக்கப்பட்டிருக்கு. பகவான் அவங்க கேட்கறது எல்லாமே தூய பக்தி சேவை, ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. தூய பக்தி சேவையை மட்டுமே கேட்கிறாங்க. ஆனா அதுக்காக பகவான் பக்தியை மட்டும் கொடுத்துட்டு வேற எல்லாத்தையும் கொடுக்காமலா இருக்கார்? இங்க பாருங்க, பகவான் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அந்த தூய பக்தி மனநிலையை பார்க்கிறார். பக்தன் எந்த அளவுக்கு தூய பக்தியில இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்து பகவான் அந்த பக்தரை கவனிச்சுக்கிறார். அவருடைய அடுத்த பிறவில அவர் பகவான்கிட்ட வந்து சேர்றதை மட்டும் பகவான் கவனிக்கல, அதுதான் எல்லாத்துக்கும் மேல. இந்த பிறவிலையும் இந்த பக்தன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுறார். இந்த பிறவிலையும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுறார். பிறகு அவர் மீண்டும் இந்த பௌதிக வாழ்க்கையில பிறப்பு இறப்பு மூப்பு பின்னில வீழ்ந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்கிட்டையே கூப்பிட்டுக்கிறார். அதான் பகவானுடைய மனநிலை. ஹனுமான் இருந்தார் இல்லையா, ஹனுமான் பகவான் ராமச்சந்திரர் இருந்தபோது சேவை செய்தார், அருமையான சேவை. ஹனுமானை பத்தி நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவு சேவைகள் புரிந்திருக்கின்றார். பிறகு போர் நடக்குது, ராவணனோட போர் நடக்கும்போது ஹனுமான் பெரும் பங்கு வகிக்கிறார். ஒரு காலகட்டத்துல ஹனுமான் இல்லைன்னா அந்த போர் ஜெயித்திருக்கவே முடியாது. என்ன சஞ்சீவி மலையெல்லாம் கொண்டு வர்றார், ஷல்யக்கரணி எல்லாம் கொண்டு வர்றார், நிறைய மூலிகை, அதனால ஜெயித்திருக்கவே முடியாதுங்கிற மாதிரி பகவான் அவரை பயன்படுத்திட்டார் ஹனுமான். அந்த அளவுக்கு அவருடைய சேவை இருந்தது, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நிலை பகவான் ஹனுமானுக்கு கொடுத்தார். அப்படி போர் புரிந்தார், அப்படி எதிரிகளை துவம்சம் பண்ணினார். அதனால ஹனுமானுடைய பங்குதான் பெரும் பங்கு. அந்த அளவுக்கு ஹனுமான உயர்த்தியும் வச்சிருந்தார். எல்லாரும் ஹனுமான மிக தூய பக்தர் அப்படிங்கிற
அந்த நிலை அப்படி எல்லோரும் கருதுகின்ற அளவுக்கு பகவானும் ஹனுமான புகழ்படுத்தினார். பிறகு பகவான் அடுத்து கிருஷ்ணரா வர்றார். கிருஷ்ணரா வந்தபோது இப்போ குருட்சேத்திரத்துல போர் நடக்க போகுது. அப்பவும் ஹனுமான் இருக்கார். அப்ப துவாபர யுகம் அப்பவும் ஹனுமான் இருக்கார். ஏன்னா முன்னாடி பீமனை கூட சந்திச்சிருக்கார் இல்லையா, ஹனுமான் இருக்கார். ஆனா இந்த தடவை ஹனுமான் எப்படி இருக்கார் அப்படின்னா, அர்ஜுனுடைய தேரின் மேலே இருக்கக்கூடிய ஒரு கொடியில ஒரு பெரிய துணி இருக்கு. அந்த துணியில ஹனுமானுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஹனுமானுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த சின்னமாக இருக்கார் ஹனுமான், துணியிலேயே நெய்யப்பட்ட அந்த சின்னமா இருக்கார் ஹனுமான். ஹனுமான் போர் நடக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிலை, அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு போர்ல கலந்து கொள்றதுக்கு வாய்ப்பு பகவான் கொடுக்கல. ஹனுமான் அதை மட்டும் பார்க்கிறார், பார்த்துக்கிட்டே இருப்பார் போர் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேர் மேல குடியில இருக்கக்கூடிய சின்னமாகத்தான் இருக்கார், அவர் என்ன செய்ய முடியும்? ஆனா ஹனுமான் அதனால வருத்தப்படலை. ஆஹா, முன்னாடி பகவான் ராமர் இருந்தபோது எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது, நான் அப்படி சேவை செய்தேன், இப்போ போர் நடக்கும்போது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லி ஹனுமான் நினைக்கல. பகவான் இந்த தடவை என்னை இந்த கொடியில இருக்கக்கூடிய சின்னமாக இருக்க சொல்றார், அதுல பகவான் திருப்தி அடைஞ்சா அதுவே எனக்கு போதும். இந்த தடவை பகவான் அர்ஜுனனுக்கு அந்த புகழை கொடுக்க விரும்புறார், சரி இருக்கட்டும், சந்தோஷம், எனக்கு கொடுக்கப்பட்ட சேவையில நான் திருப்தி அடைகின்றேன். அதனால எப்படியாவது பகவான் திருப்தி அடைஞ்சா போதும், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹனுமான் நினைக்கிறார். பக்தருடைய மனநிலை பாருங்க, நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் பக்தர்கள் பொருட்படுத்துறது கிடையாது. பகவான் திருப்தி அடைந்தால் போதும், அது ஒண்ணுமே நமக்கு வேணும். இதுதான் பக்தருடைய மனநிலை. இந்த மனநிலையில சேவை செய்யும் போது என்றைக்குமே நம்ம பகவானை திருப்திப்படுத்திட்டே இருப்போம், பகவான் திருப்தி அடைவார், நமது பக்தி வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி சரித்திரத்துல நிறைய நிகழ்வுகள் இருக்கு, நம்ம பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா.